தமிழ் தெண்டல் நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட சூப்பர் சிங்கர் சீசன் எயிட் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா போயிருக்குன்னு சொல்லலாம் அந்த வகையில் இன்னைக்கான எப்பிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோ பார்க்க போறோம் இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போது நம்மளோட மாக்காப்பா வந்து மாஸ்டர் படத்துல விஜயோட கேரக்டரான ஜேடி ஜெயடி கேரக்டர்ல வர்றாரு நம்மளோட பிரியங்கா வந்து மாரி படத்துல வர்ற அராத் ஆனந்தி கெட்டப்ல வர்றாங்க அவங்க ரெண்டு பேருமே மேடைக்கு வந்த உடனே வழக்கம் போலவே மத்த போட்டியாளர்களை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட முத்துச்சிருப்பி போட்டிருக்கிற கெட்டப்பையும் புரட்சி மணி போட்டிருக்கிற கெட்டப்பையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல கெட்டப் ஒன்னு தான் நடந்துகிட்டு இருக்கு அதனால நம்ம போட்டியாளர்கள் எல்லாருமே வேறுபட்ட கெட்டப்ல வந்திருக்காங்க இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல முதல்ல போட்டி போட போறது யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வளவள வனஜா டீம்ல இருந்து மானசியும் சவுண்ட் சரோஜா டீம்ல இருந்து சுதாகரும் போட்டி போட வர்றாங்க முதல்ல பாட வர்றது நம்மளோட சுதாகர் தான் சுதாகர் வந்து இன்னைக்கு ஒரு ஆட்டோ டிரைவர் கெட்டப்ல வந்திருந்தாரு உடனே மாக்காப்பா சொல்றாரு என்ன பிரியங்காவும் நீங்களும் ஒரே கெட்டப்ல வந்திருக்கீங்க என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு உடனே சுதாகர் சொல்றாரு ரெண்டு பேரும் லவ் பண்றோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே மாக்கப்பா கவுண்டர் கொடுக்குறாரு நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றது உன்னோட மனைவிக்கும் பிரியங்காவோட கணவருக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா நம்மளோட சுதாகர் பாட தொடங்குறாரு சுதாகரை பொறுத்த அளவுல இன்னைக்கு வந்து ஆட்டோ டிரைவர்களை பத்தின ஒரு பாட்டு தான் பாடுறாரு கானா பாட்டு திரைப்படங்கள்ல வராத பாட்டு அப்படின்னே சொல்லலாம் அவரோட நண்பர் எழுதி இவர் டியூன் போட்ட பாடல் தான் பாடுறாரு இந்த பாட்டு உண்மையாவே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம ஆட்டோ டிரைவர்களை பெருமைப்படுத்துற மாதிரி நிறைய வரிகள் அமைஞ்சு அப்படின்னே சொல்லலாம் கானா பாட்டு அப்படின்னாலே நம்மளோட சுதாகர் தான் அந்த லெவலுக்கு ரொம்பவே இறங்கி பாடி சூப்பரா பாடினாரு அப்படின்னு சொல்லலாம் அவர் பாடி முடிச்ச உடனே உன்னி சார் சொல்றாரு ஆரம்பம் மட்டும் ஷேக் ஆயிடுச்சு மத்தபடி உங்களோட கான்பிடன்ஸ் லெவலா இருக்கட்டும் உங்களோட கான ஸ்டைலா இருக்கட்டும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் குடுக்கறாரு அடுத்ததான் நம்மளோட மானசி பாட வர்றாங்க மானசி வந்து கண்ணும் கண்ணும் கலந்து அப்படிங்கிற பழைய கிளாசிக் பாட்டுல பாடுறாங்க ரொம்பவே சூப்பரா பாடினாங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அவங்களோட ரியாக்ஷனாக இருக்கட்டும் அவங்களோட டான்ஸ் மூவ்மெண்டா இருக்கட்டும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அவங்க பாடி முடிச்சதுக்கு அப்புறமா பரதநாட்டியத்துல ரெண்டு மூணு ஸ்டெப்லாம் ஆடுறாங்க ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அவங்க பாடி முடிச்ச உடனே நாலு நடுவர்களுமே எழுந்து கைத்தட்டுறாங்க அது மட்டும் இல்லாம ஸ்டேஜுக்கே வந்து பாராட்டுறாங்க அனுபவம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு நிறைய பேர் பாடி கேட்டிருக்கேன் ஆனா கண்ணும் கண்ணும் கலந்து இந்த சாங்னாலே மானசி தான் அந்த அளவுக்கு சூப்பரா பாடின உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க பென்னி சார் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் கிளாசிக் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா பான்னீங்க அது மட்டும் இல்லாம உங்களோட டான்ஸ் மூவ்மெண்ட்டும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவரோட கமெண்ட்ஸ் நம்மளோட சுதாகர் வந்து மதிப்பெண்கள் வாங்குறாரு நம்மளோட மானசி வந்து நாற்பதுக்கு நாற்பது மதிப்பெண்கள் வாங்கி இந்த வின் பேட்டில அதுக்கப்புறமா என்ன நடக்கு எலிமினேஷன் தான் போன வாரம் டேஞ்சர் சோன்ல நின்றது யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஜாக்லின் மேரியும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒட்டுமொத்தமா மொத்தமா கிடைச்சிருக்க ஓட்டுகள் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு லட்சத்தி முப்பத்தி எழுநூறு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க நம்மளோட சூப்பர் சிங்கர் சீசன் எயிட் தொடங்கி இதுதான் முதல் எலிமினேஷன் ரவுண்ட் அப்படினே சொல்லலாம் இருந்தாலும் முதல் எலிமினேஷனுக்கு இந்த அளவு ஓட்டுகள் விழுந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே பெருமைப்படுற விஷயம் தான் இதை வச்சே தெரியுது நம்மளோட சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி மக்கள் மத்தியில எந்தளவு அளவு பிரபலமா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இந்த ஓட்டு எண்ணிக்கையில நம்மளோட ஜாக்லின் மேரி வந்து பதினஞ்சு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பது வாக்குகள் வாங்கியிருக்காங்க நம்மளோட விருஷா வந்து பதிமூணு லட்சத்தி பதினோராயிரத்தி ஐநூத்தி பதினோரு வாக்குகள் வாங்கி இந்த வாரம் இன்னைக்கான எபிசோட்ல நம்மளோட சூப்பர் சிங்கர் மேடையில இருந்து வெளியேறாங்க அடுத்தத போட்டி போட போறது யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வளவள வனஜா டீம்ல இருந்து விருஷாவும் சவுண்டு சரோஜா டீம்ல இருந்து பாலாஜியும் பாட வர்றாங்க பாலாஜி வந்து இன்னைக்கு கமல் சார் கெட்டப்ல வந்திருக்காரு அவர் வந்த உடனே அவரோட ஸ்டைல்ல மாக்காப்பா பிரியங்காவை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு எனக்கு தமிழே தெரியாது எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும் நான் ஷாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா நம்மளோட பிரியங்கா வந்து ஸ்ரீதர் சேனாவையும் பரத்தையும் மேடைக்கு கூப்பிடுறாங்க அதுக்கப்புறமா பாலாஜி பரத் ஸ்ரீதர் சேனா இவங்க மூணு பேருக்கிட்டையும் லவ்வரா நீங்க யாரையாவது கூப்பிட்டுக்கோங்க கமல் சார் மலையில இருந்து குதிக்கிற மாதிரி இந்த செட்ல இருக்கிற மலையில இருந்து நீங்க குதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுக்குறாங்க அந்த கான்செப்ட் வந்து பாக்குறதுக்கு ரொம்பவே காமெடியா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா பாருங்க குறிப்பா சொல்லலாம் அப்படின்னு பாத்தரதோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா பாலாஜி பாட தொடங்குறாரு பாலாஜி என்ன பாட்டு பாடுறாரு பாத்தீங்கன்னா இளமை இதோ இதோ அந்த சாங் எடுத்து பாடுறாரு ரொம்பவே சூப்பரா பாடினாரு அது மட்டும் இல்லாம அவரோட ஸ்டைல் அவரோட டான்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அவர் பாடி முடிச்ச உடனே எல்லாருமே எழுந்து கை தட்டுறாங்க உன்னி சார் மேடைக்கே இறங்கி வந்து பாலாஜியை பாராட்டுறாரு அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றாரு ஆணி அடிச்ச மாதிரி இருந்துச்சு உன்னோட பாட்டு உன்னோட எக்ஸ்பிரஷன் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு உன்னோட ஸ்டைல்ல இந்த பாட்டை பாடி இருக்க அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாரு அதுக்கப்புறமா பென்னி சார் சொல்றாரு இங்க இருந்து பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல நானும் இறங்கி வரேன்னு சொல்லி இறங்கி வந்து மறுபடி பாராட்டுறாரு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உன்னோட நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு நீ யாரையுமே காப்பி பண்ணாம உன்னோட ஸ்டைல பாடின சூப்பரா பாடின அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாரு அடுத்ததான் நம்மளோட விஷா பாட வர்றாங்க விஷா வந்து இன்னைக்கான எபிசோட்ல ஹே உன்னை தானே அப்படிங்கிற சாங் எடுத்து பாடுறாங்க ரொம்பவே சூப்பரா பாடினாங்க அது மட்டும் இல்லாம விஷாவை பொறுத்த அளவுல அவங்களோட டான்ஸ் பர்ஃபாமன்ஸா இருக்கட்டும் அவங்களோட மூமெண்டா இருக்கட்டும் பாட்டுக்கு ஆப்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த வகையில இன்னைக்கான எப்பிசோல்லையும் பட்டைய கிளப்பினாங்க அப்படினே சொல்லலாம் அவங்க பாடி முடிச்ச உடனே கல்பனா மேம் சொல்றாங்க சூப்பர் சாங் செலக்ஷன் இந்த பாட்டுக்காக நீ நிறைய ஒர்க் பண்ணிருக்க அப்படிங்கறது நீ பாடும் போதே தெரியுது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் அனு அனுமோ அதே தான் சொல்றாங்க ரொம்பவே சூப்பரா பாடின அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க இந்த பேட்ல பொறுத்த அளவுல நம்மளோட விஷா வந்து வந்து முப்பத்தி நாலு மதிப்பெண்கள் வாங்குறாங்க நம்மளோட பாலாஜி வந்து முப்பத்தி மதிப்பெண்கள் வாங்கி இந்த பேட்ல வின் பண்றாரு அடுத்தத பாட வர்றது யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வளவள வனஜா டீம்ல இருந்து கபினியும் சவுண்ட் சரோஜா டீம்ல இருந்து வானதியும் பாட வர்றாங்க முதல்ல பாட வர்றது நம்மளோட கபினி தான் கபினி வந்து இருக்கிற பார்த்த உடனே நம்மளோட மாக்கப்பா வந்து மௌன ராகங்கள் படத்துல உள்ள கெட்டப் மாதிரி வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே கபினி சொல்றாங்க நான் நதியா கெட்டப்ல வந்திருக்கேன் பூவே பூச்சூடவா கெட்டப்ல வந்திருக்கேன் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க உடனே பிரியங்கா கலாய்க்கிறாங்க உன் டீம் ஆளுக்கே நீ என்ன கெட்டப்ல வந்திருக்கேன்னு தெரியல அப்படிங்கற மாதிரி

ஆனா சின்ன சின்ன குறைகள் இருக்கு அதை அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் அடுத்ததான் நம்மளோட வானதி பாட வர்றாங்க வானதி வந்து பொடிநடையா அப்படிங்கிற பாட்டு எடுத்து பாடுறாங்க ரொம்பவே சூப்பரா பாடினாங்க அந்த பாட்டு காப்பிட்டா அவங்களோட டான்ஸ் மூவ்மெண்ட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு அவங்க பாடி முடிச்ச உடனே எல்லாருமே எழுந்து கை தடுறாங்க அனுமம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செம கியூட்டா இருந்துச்சு உன்னோட பாட்டு சரணத்தில இருந்தே ரொம்பவே சூப்பரா கரெக்டா பாடுன அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் குடுக்கறாங்க சார் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப அழகா பாடுனேன் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்குறாரு இந்த பேட்டில் பொறுத்த அளவுல நம்மளோட கபினி வந்து முப்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் வாங்குறாங்க நம்மளோட வானதி வந்து முப்பத்தி நாலு மதிப்பெண்கள் வாங்கி இந்த பேட்டில் வின் பண்றாங்க அடுத்ததை யாரெல்லாம் போட்டி போட போறாங்க

அது என்னோடது மாதிரி இருக்காங்க எல்லாமே அப்புறமா சொல்றாரு சரி எல்லாருக்குள்ளதையும் திருடி வச்சிருக்கான் கல்பனா மேமோட எந்த பொருளுமே இல்ல மறுபடியும் எதுக்கு என்னோட போட்டியாளரால கல்பனா மேம் வர்றதுக்கு லேட் ஆச்சு அப்படின்னு சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு உடனே நம்மளோட பிரியங்க வந்து மாகாபா காதல சொல்றாங்க கல்பனா மேமோட பல்சட்டை திருடிட்டான் அதனால தான் அவங்க வர்றதுக்கு லேட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக காமெடியாக சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக அந்த சீக்வன்ஸ் எல்லாம் நீங்கள் டிவியில் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் ஸ்ரீதர் சேனாவை பொறுத்தளவில் என்ன பாட்டு பாடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளை இல்லை அப்படிங்கிற சாங்கை தான் பாடுறாரு ரொம்பவே சூப்பராக பாடினார் அப்படின்னு சொல்லலாம் அவர் பாடி முடிச்சோடனே எல்லாருமே எழுந்து கை தட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் அனுமமும் சாரும் மேடைக்கே வந்து பாராட்டுறாங்க அனுமம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் ரொம்பவே சூப்பராக அப்படிங்கற மாதிரி கமெண்ட்ஸ் குடுக்குறாங்க வென்னி சார் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இறங்கி செஞ்சுட்டடா சூப்பரா பாட அப்படிங்கற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்குறாரு கல்பனமம் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல மேலே ஏறிவா உன்னை கட்டி பிடிக்கணும் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க நம்மளோட ஸ்ரீதர் சேனவும் போறாரு கல்பனமும் வந்து ஸ்ரீதரை கட்டி பிடிச்சு வாழ்த்து சொல்றாங்க அதுக்கப்புறமா இறங்கி வந்த ஸ்ரீதர் சேனா கிட்ட நம்மளோட உன்னி சார் சொல்றாரு நானும் உன்னைய கட்டிபிடிச்சு வாழ்த்து சொல்லணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறமா நம்மளோட உன்னி சாரும் வாழ்த்து சொல்றாரு அடுத்ததா நம்மளோட ஜாக்லின் மேரி பாட வர்றாங்க ஜாக்லின் மேரி என்ன பாட்டு பாடுறாங்க

பாவாட தவன்ல நீங்க பாடுறத பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்குறாரு இந்த பேட்ல பொறுத்த அளவுல நம்மளோட ஜாக்லிம் நேரி வந்து முப்பத்தோரு மதிப்பெண்கள் வாங்குறாங்க நம்மளோட ஸ்ரீதர் சேனா வந்து முப்பத்தி மதிப்பெண்கள் வாங்கி இந்த பேட்ல வின் பண்றாரு இன்னைக்கான எபிசோட இப்படி முடிச்சிருக்காங்க நாளைக்கான எபிசோட பொறுத்த அளவுல நம்மளோட முத்து சிற்பி ஐயனார் பரத் இவங்க எல்லாருமே பாட வேண்டியிருக்கு நாளைக்கான எபிசோடு இதை விட ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றி கருத்துமே இல்ல நம்மளோட சூப்பர் சிங்கர் சீசன் எயிட்ட பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்த அளவுல இன்னைக்கான எபிசோட்ல ஜாக்லின் சேவ் ஆயிருக்காங்க சுஷ்மிதா வெளியே போயிருக்காங்க இது வந்து கரெக்டான முடிவு தானா அப்படிங்கறத மறக்காம பதிவு பண்ணுங்க அது மட்டும் இல்லாம சூப்பர் சிங்கர் சீசன் எயிட்ட பொறுத்த அளவுல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு யாரு டைட்டில் வின்னரா வருவாங்க நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க பேரை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ